திரு பாலாஜி, அதுதான் அடிப்படையா இருக்கு. நீங்க இப்ப வந்து 26 பிஜேபி எதிர்ப்பு என்பதை மையப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். இல்ல, பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து தொடர்ச்சியா நம்ம செய்வதற்கான காரணம், ஒட்டுமொத்தமா எல்லா இடங்கள்லையும் ஃபாசிச தன்மை வந்து வேரூன்றுவதற்கான பணிகளை வந்து அவங்க எடுக்கிறாங்கன்றது தான் ஒன்று. ரெண்டாவது, அண்ணா வந்து இப்போ இந்த விவாதத்தில் வந்து இன்னொரு ஒரு பெரிய இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டார், சப் கேட்டகரைசேஷன் பற்றி. அவர் சப் கேட்டகரைசேஷனை வந்து பிஜேபி செய்கிறது வந்து அது ஏதோ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்க வந்து பெரிய நல்லது செய்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு துணியில் வந்து அவரோட பார்வையில் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த சப் கேட்டகரைசேஷன் தொடர்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த சப் கேட்டகரைசேஷன் அவங்க கையில் எடுத்திருக்கிறது அம்பேத்கருடைய கொள்கை இல்லை கருத்தியலுக்கு எதிர்நிலைப்பாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஏன்னா நாடு முழுவதும் வந்து இன்றைக்கு வந்து ஹோமோஜெனிட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து தீண்டாமையால் பாதிக்கப்படக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட சமூகத்தை இன்றைக்கு வந்து சப் உடைக்கிறதே வந்து அம்பேத்கருடைய ஐடியாலஜிக்கு எதிரானது தான் பார்க்குறோம். அதனால் அவர் சொல்கிற மாதிரி சப் கேட்டகரைசேஷன் அவங்க எடுத்துருக்கிறது வந்து ஏதோ வந்து நாங்கள் இப்போ ஃபாசிசம் கிடையாது, அது அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தோட ஒன்றி போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு ஐயமோ ரொம்ப நாளாக வெளிப்படுத்தணுன்ருக்கு. இப்போ இவங்க வந்து பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ் செக்ஷனை பற்றி கவலைப்படுறாங்க, ரைட். அதில் ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது அவங்களுக்கான. இன்னொன்று, அதே நேரத்தில் இதையும் சொல்லணும், இங்கே சப் கேட்டகரைசேஷன் வேறு, சப் கோட்டா வேறுன்றத பல தடவை சொல்லிட்டோம். சப் கேட்டகரைசேஷனில் ஒரு கிளியர் கட் டிவைட் இருக்குது, அவங்க அந்த பர்சன்டேஜ் தான் அனுபவிக்க முடியும். வேற சப் கோட்டாவில் இங்கே இருக்கக்கூடிய அருந்து இருக்குது, ப்ரையாரிட்டி கிடைக்குது, ப்ரையாரிட்டியோடு இல்லாமல் மீதியில் இருக்கக்கூடிய 15% அவங்களுக்கான ஷேர் இருக்குது. இதை பற்றி பேசுகிறவங்க எம்பிசி உள்ஒதுக்கீடு வருகின்ற பொழுது நீங்கள் அந்த எம்பிசியில் பொறுத்த வரைக்கும் வன்னியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டது சரி, ஆனால் அந்த எம்பிசி பட்டியலில் கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட நிலையில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ் செக்ஷனை பற்றி யாருமே ஏன் பேச மாட்டுறாங்க? அந்த 108 சமூகங்களில் இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ் செக்ஷன் அவங்களுக்கு வந்து கோட்டா பற்றி இது இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாக முடியும். ஏன்னா அவர் சப் கேட்டகரைசேஷன் தொட்டதுனால. ஓகே, ஒரு முக்கியமான உடைய அவர் சொன்னார், மோடி வந்துட்டு சப் கேட்டகரைசேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு. எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத இடத்துல ரிசர்வேஷனுக்கு என்னங்கய்யா பலன் இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆகிருக்குன்னு சொல்லுங்க. இந்த 10 ஆண்டுகளில் அதை பேசாத இந்தாண்ட நீங்க சமூக நிதியை பத்தி பேசுறது. தேர் இஸ் ஆல்சோ கால்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ் மாதிரி எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அது வந்திருக்கான்னு பாருங்க. நீங்க அது கிடைக்காத இடத்துல நான் இதை கொடுத்துட்டாருன்னு சொல்றது அவர் பேர்ல சொல்லக்கூடிய ஒரு ஏமாற்று சொல்லத்தான் இருக்க முடியும். எனிவே, அதுக்குள்ள பதில பாலாஜி சொல்லிட்டாரு. அவரோட இதுல சொன்னா எல்லாமே உள்ள பூந்து போகல. எனக்கும் சில வீஸ் உண்டுங்கும் போது அவர் சொல்ல இது நான் தான் பேசிட்டு இருக்கேங்கிறதும் பாலாஜிக்கு தெரியும். அந்த விஷயம் இன்னொன்னு, அதுல ஸ்டாண்ட் எடுக்க முடியாத விஜய்க்கு நிலைப்பாட்டை தான் சகோதரர் அய்யநாதனும் சொல்றாரு. இருக்குறதுதான் செய்யறோம். இன்னொன்று, அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்னென்னா, நீங்கள் அவர் சொன்னார் 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டது. அன்றைக்கி வந்து அது முதல் தடவை இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்கும்பொழுது வந்து 3வது இடத்துக்கு போனோம். அதுக்கு ரீசன் வந்து ஒரு கூட்டணியாக இருந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக் கிடைச்சதுன்னு தவிர, ஆஸ் அ பார்ட்டி வந்து எதிரெதிர் நிலையிலிருந்து செகண்ட் தேர்ட் பிளேஸ் போகல, அது ஒரு விஷயம் ஒன்று. அப்புறம் வந்து இவர் சொல்கிறாரு எங்களை பற்றி பேசலை விஜய் அப்படின்றாரு. அவர் சொல்றாரு பாயாசமான்னு சொல்றது ஊழலை பத்தி தான் பேசினாரு அப்படின்னு அவர் சொல்றாரு, அவரோட இன்டர்பிரேஷன். அதுல அதிமுகவும் இருக்கு அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஆனா இப்ப அதை பத்தி அவர் எதுவும் பேசல, இவர் வந்து எங்களை சொல்லலன்றாரு, அவர் வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டா நல்லா இருக்கும். ஊழல் அப்படின்ற ஒண்ணு ஒருத்தரை நீங்க நிராகரிக்கவே முடியாது. அதுலயும் நான் சொல்றேன், ஊழல் என்ற பேசிட்டு அது முதன்மைத்துவம் கொடுத்துட்டு அதிமுகவோட தமிழக வெற்றி கடகம் போச்சு அப்படின்னா, ஏற்கனவே வைகோவும் தேமுதிகவும் சந்தித்த அதே விதியை தமிழக வெற்றி கடகம் சந்திக்கும் அடியும். ஆமா, முடியாது, ஏற்க மாட்டார்கள். இந்த ரெண்டு பிளாக் ஹோலுக்கு எதிராக நீங்க வந்துட்டதுக்கு பிற்பாடு இது ரெண்டுத்துல ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு அலையன்ஸ் வச்சீங்க அப்படின்னம்னா அதோட உங்களுடைய அரசியலுக்கான எழுச்சி கிடைக்கவே கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. நீங்க ரொம்ப கேட்டகரிக்கலா சொல்றீங்க. திரு விஜய் அப்படி சொல்லியிருந்தா இந்த குழப்பத்துக்கே வந்திருக்காது. எங்க விஜய் ஒரு முறை 46 நிமிஷம் எவ்வளவுதான் காத்திருக்கீங்க?